தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல பட்டாசிட்டா வெப்சைட்ல வந்துட்டு நம்மளோட வரைபடத்தை நிலத்தோட வரைபடத்தை வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா e-services.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டுங்க. வந்துட்டீங்க அப்படின்னாக்க இதில் வந்து மேலே வந்து நில உரிமை பட்டா புலப்படம் சிட்டா நகர நில அளவை பதிவேடு விவரங்களை பார்ப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இதில் வந்து மாவட்டம் கிராமப்புறம் நகர்ப்புறம் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நகர்ப்புறத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரைபடங்கள் வந்து நம்ம வந்து இதில் வந்து எடுக்க முடியாது. கிராமப்புறங்கள் மட்டும்தான் வந்து வரைபடங்கள் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த கிராமப்புறத்தோட வரைபடத்தை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறது தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்து வந்து பகுதி வகையில் வந்துட்டு கிராமப்புறத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நகர்ப்புறத்துக்கான வரைபடங்கள் வந்து இதில் வந்து எடுக்க முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ வட்டத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்தின் வில்லேஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் புலையன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ புலையன் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இதோட வரைபடத்தை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு புலையன் தெரியல அப்படின்னாக்க பட்டா நம்பரை வச்சு நீங்கள் வந்து புலையனை ஃபைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெண்டுமே எனக்கு தெரியல அப்படின்னாக்க இந்த பெயர் வாரியான தேடலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களோட பட்டா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்க சப்டிவிஷன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து எளிமையாக வந்து இந்த வரைபடத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மஸ்ட்டு புலையன் சர்வே நம்பர் வந்து சர்வே நம்பர் ப்ளஸ் வந்து சப்டிவிஷன் நம்பர் வந்து தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புலையனில் வந்துட்டு உங்களோட புலையனை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 124 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த 124 மட்டும் டைப் பண்ணால் இதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கான எந்த சர்வே சப்டிவிஷனுக்கான புலப்படம் உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட புலப்படம் பட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் வந்து பட்டா சிட்டா விவரத்தோட வந்து பார்வையிடுறது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புலப்படத்தோட விவரங்கள் வந்து பார்வையிடுறது. ஸோ உங்களுக்கு நமக்கு வந்து வரைபடமும் தேவை, அதனால் வந்து இதில் வந்து புலப்படத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே அங்கீகார மதிப்பு உள்ளிடவும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த கேப்சா கோட் தான் நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. அதை வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சமர்ப்பி பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் ஷோவிங் ஆச்சு அப்படின்னாக்கா கீழே உள்ள அட்வான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் த ரிஸ்க் அண்ட் கண்டினியூ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான எஃப்எம்பி மேப் வந்து சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகி காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட வில்லேஜ் ப்ளஸ் வந்து உங்களோட மேப் வந்து எளிமையாக வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப் போலாம் உங்களுக்கு டேப்லெட் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் சைஸை மாற்றி நீங்கள் உங்களோட மேப்பை வந்து மாற்றி பார்க்க முடியும். பேப்பர் சைஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் வந்து A4 கொடுத்துக்கலாம், A3 கொடுத்துக்கலாம். பெஸ்ட்டு ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1 to 500, 1 to 1000, 1 to 2000, 1 to 5000 சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது மூலியமாக வந்து எடுத்துக்கொள்ள முடியும்.